ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் என் பர்த்டே அன்னைக்கு அவர் மேலே இருக்க லவ் ஃபீலிங்கோட இப்படி பாடிட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பப்ளிக்காக ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனா எவ்வளோ கஷ்டமாப்பான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஹீரோ கிட்ட அவள் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பா போல. ஹீரோ ரிஜெக்ட் பண்ணவும், இதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் தான், என்னோட சேர்ந்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு அதிகமானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல, எனக்கு தேவையானதை நானே அமைச்சுப்பேன், அதை அடுத்தவங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்ல, நான் உங்களை மேன்மேலும் ஹை பொசிஷனுக்கு போகிறதுக்கு பூஸ்ட் பண்ணுவேன், இவங்க எல்லார விடவும் நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போவீங்கன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் உன்னால் தான் எல்லாம் முடியும்னு திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு. இப்போ இருக்க இந்த ஜியோ அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணியோ இல்லை நீ ஹெல்ப் பண்ணியோ இந்த பொசிஷனுக்கு வரல. ஸோ நீ சொல்கிற ஐடியாலாம் எனக்கு தேவையே கிடையாது, உன்னை மட்டும் கிளியராக சொல்கிறேன், உனக்கு என் மனசில் இடமே கிடையாதுன்னு ஹீரோ சொல்லவும், உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா உங்களுக்காக நான் இந்த வேலையை விட்டு போகவும் தயாராக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு பாசிபிளே கிடையாது, ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாதுன்னு இவன் சொல்லவும், இதெல்லாம் ஷியானிக்காகவா பேசிகிட்டு இருக்கீங்க, அவளோட எஜுகேஷன், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்பியரன்ஸ், இதில் எந்த விஷயத்தில் என்னோட அவளை ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் முதல்ல நீங்கள் லவ் பண்ணது என்ன தான், உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லைன்னு நீங்கள் இப்படி சொல்கிறத என்னால் நம்பவே முடியாது. நீங்கள் பெருசாக விளையாடவே போக மாட்டீங்க, கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு சுத்த மாட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இத்தனை வருஷம் ஓடிட்டாலும் நீங்களும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நானும் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன், நாம ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்னு இவ கேட்குறா. இங்கே பாருங்க ஜூனியர் சிஸ்டர், நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்லேருந்து பாஸ் அவுட் ஆகிருக்கோம், அவ்வளோதானே தவிர உன் மேலே எனக்கு எந்தவித அபிப்பிராயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா, இவ்வளோ என்ன ஷியானிக்காக தான் என்ன இது பண்ணிட்டே இருக்கீங்களா, அவ எந்த விதத்துல என்ன விட பெட்டர்னு சொல்லுங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஹீரோயினை குறைச்சே பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ நேரம் அங்கேயே வந்துட்டா, ஆள்தான் வளர்ந்துருக்கே தவிர இப்படி பேசுறது விட்டு கேட்டு வரேன்னு இவ திட்டவும், நான் ஜஸ்ட் இந்த வழியா போகும்போது என் பேரு சொல்லி நீ பேசிட்டு இருந்த, அதனாலதான் நான் எல்லாத்தையும் கேட்டேன்னு இவ சொல்ல, ஹீரோ நேரா அவகிட்ட போய் அவ கையை புடிச்சுக்கிட்டு இப்ப அவளை திரும்பி பார்க்க, என் முன்னாடியே இவ்வளவு தைரியமா நிக்கிறீங்களே, நான் எல்லாருக்கிட்டே சொல்லிடுவேன் பயமா இல்லையான்னு இவ கேட்கவும், ஹீரோ அவளோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்க, ஒரு விஷயத்த மட்டும் கிளியராக சொல்கிறேன், நானும் ஷியானியும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அவள் என் அம்மா அவள் கேர் பண்ணியெல்லாம் என்ன மயக்கல, அதெல்லாம் பண்ணது நான் தான், அவளை பார்த்ததும் காதலில் விழுந்தவன் நான் தான், வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போயிட்டான். இவளால் இப்போது எதுவும் பண்ண முடியாதுல்ல. இப்போ எங்கள் ஹீரோவும் கையில் கப் கேக் மாதிரி ஒன்று வச்சுருக்கான், எப்படியோ அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவது இருக்கோம்ல, உன்னோட பர்த்டேவை நம்ம இப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்ல, ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகுது அப்படிங்கிறதால தான் டேட்டிங்கில் மீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம், ஆனால் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளைண்ட் டேட்டில் மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த சீனை தான் காட்டுறாங்க. இது உண்மையாக என்னன்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறான். அது எப்படின்னு இவ கேட்க, ஏன் இருக்கக்கூடாது, நானும் நார்மலான ஒரு மனுஷன் தானே, எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, ஆசைகள் இருக்குது, ஸோ எனக்கும் ஃபர்ஸ்ட் சைட் லவ் எல்லாம் வரும், அதுவும் உன்னோட விஷயத்தில் நான் ரொம்பவே கவனமாக தான் இருந்தேன், உன்னை எனக்கு பிடிக்குங்கிறதால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அப்பயே இது முன்னாடி என்கிட்ட சொல்லன்னு கேட்குறா. ஏன்னா எனக்கு பயமாக இருந்தது, நீயும் அதே விதத்தில் ஃபீல் பண்ண போயிட்டேனே என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு, கேண்டில் மொத்தமாக எரிஞ்சு தீந்து போயிடும், சீக்கிரமாக விஷ் மேக் பண்ணிடுறியான்னு சொல்லி கேட்க, அவளும் அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, வரக்கூடிய ஒவ்வொரு பர்த்டேவையும் ஜியோவோடு சேர்ந்தே நான் செலிப்ரேட் பண்ணுன்னு வேண்டிக்க, அவன் டக்குன்னு கிஸ் கொடுக்கவோ இவ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கேண்டில் கூட அணைக்கல, அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரை காட்டேன், இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தல, எதுக்காக இப்படி பண்ணுறேன், நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு என்ன பேசுறேன் சொல்லிட்டு இவன் பாட்டு கெஞ்சிட்டு இருக்கேன், கரெக்டாக அந்த வழியாக யூகி வரவும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. இப்போ அவள் வந்து உட்காரத பார்த்துட்டு, என்ன யூகி நீ மட்டும் வர, ஜியோ எங்கன்னு கேட்க, என்னடா பேசுங்கிற மாதிரி ஜிங்ஷியை பார்க்குறா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், மிஸ்டர் ஜி அவரோட ரூமில் தூங்க போயிட்டாரு, ஜிங்ஷி நீங்கள் என்னோட குடிக்க வரீங்களான்னு யூகி கூப்பிடுறா, இல்லை இல்லை வேணான்னு ஜிங்ஷி சொல்லிடுவோம், என்னம்மா வந்ததுலேருந்து ஒருத்தடி கூட ட்ரிங்க் பண்ணவே இல்லை, அப்போ இனிமேல் குடிக்க போகிறது கிடையாதா அப்படி சொல்லி கேட்கவும், நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவர பேசிக்கிட்டே இருக்கியே, இப்போ ஒழுங்காக போய் தூங்குறியே இல்லையான்னு சொல்லிட்டு திட்டவும், இங்கே யூகி தனியாகவே குடிக்க ஆரம்பிச்சிட்டா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபேங்கும் எழுந்து போயிட்டான். இப்போ இங்கே யூகியோ ஜியோக்கும் ஷியானுக்கும் இடையில் உள்ளது உங்களுக்கு தெரியும் தானேன்னு சொல்லிட்டு, இவ காலேஜில் எப்படி ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அப்போவே இவளுக்கு லவ் வந்துடுச்சு, ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அவனுக்காக இவ என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது எல்லா கதையுமே ஜிங்ஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹை போனி டெயில் போட்ட பொண்ணை தான் எனக்கு பிடிக்கும்னு ஹீரோ கூட சொல்லியிருப்பான்ல, இவளுமே அதை போடுறதால இவன் இவ கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டா, ஸோ அவளோட ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டே தானே போயிருக்கா, படிப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் இவளுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது, அதை தான் ரொம்ப கஷ்டத்தோடு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. பட் கடைசியில் அவளே புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு அவர் மேலே இருந்தது லவ் கிடையாது, அப்செஷன் சொல்லிட்டு இருந்தாலும் அவளுக்கு வலிக்குது, அழுகிறா. யூகி நீ ஒரு எக்ஸலண்டான பொண்ணு, இது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்ஸ் தான்,
இதுக்காக நீ உன்னை இழந்துடாதுன்னு சொல்லிக்கிட்டு போறா. இப்ப நெக்ஸ்ட் டே விடிய நம்ம ஹீரோயின் எழுந்து பாக்குறா. ஹீரோவை காணும், உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், என்னது என் கையில வாட்ச் இருக்கேன்னு சொல்லி கேக்குறா. அது உன்னோட கிஃப்ட்னு சொல்ல, நான் கூட உங்களுக்காக கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு அவ வாங்கிட்டு வந்த வாட்ச் எடுத்து ஹீரோவுக்கு காட்டினவன் ஒரே மாதிரி இருக்கு பாருங்களேன்னு சொல்றா. எதுக்காக திடீர்னு வாட்ச் இவன் கேட்க, நான் உங்களுக்காக எதுவுமே வாங்கினதே கிடையாது, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே தான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு போட்டு விட்டு வச்சு பார்க்குறாங்க. கப்பல் வாட்ச் மாதிரி தான் இருக்கு, நம்மளோட டேஸ்ட்டு கூட ஒரே மாதிரி இருக்கேன்னு இவன் சொல்ல, இது பார்க்க கப்பல் வாட்ச் மாதிரியே இருக்கல, இது எப்படி நம்ம போட்டுட்டு சுற்றுறது, சரி விடுங்க இதை போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஊருக்கு வந்து சேர்ந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பி வந்துட்ருக்காங்க. பாதியிலே இறக்கி விட்டுருவான் இல்லையா, ஸோ பார்த்து போயிட்டுவான்னு அனுப்பி வைக்கும்போது ஐடி கார்டை விட்டுட்டு போயிட்டான். ஸோ அவளை கூப்பிட்டு கொடுத்துட்டு ஒரு ஹக்கை போட்டு அனுப்பி வைக்கிறான். நேராக இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தா யூகி ரிசைன் லெட்டரை நீட்டா, நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கியான்னு கேட்க அவள் இப்போ மொத்தமாக கிளியர் ஆகிட்டா. என்ன நான் போகிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண வேண்டியது வரும், பார்த்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் அப்போ நீங்கள் என்னை வேறு யாரும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது யாருன்னு சொல்லி கேட்க. ஆக்சுவலாக நான் உன்னை பின்னாடி இருந்து தானே பார்த்தேன், நீ ஹைப் போனிடெயில் போட்டிருந்தேன், நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கேன் அவன் நினச்சிக்கிட்டேன்னு சொல்லவும், அப்போ அந்த பொண்ணு நீ வெயிலுக்க ஷியானிதான் சொல்கிறான். அப்போது அதனால தான் எனக்கு சான்ஸ் இல்லையா, சரி விடுங்க எப்படியோ உங்கள் லவ்வாவது கை கூடிச்சே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. எனக்குமே இது செகண்ட் சான்ஸ் தான், ஏதோ ஒரு லக்கில் எனக்கு கிடைச்சிட்டா, பட் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் சீக்கிரமாகவே எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிங்ஷியை கட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கா, டெஸ்ட் பண்ணியிருப்பா போல், ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, குழந்தைய கலைக்கலானே முடிவு பண்ணிட்டா போல. கட் பண்ணி ஆஃபீஸில் காட்டேன், ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வழி அனுப்பி வச்சார் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு எவனோ இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான். இங்கே வந்து பாரு ஷியானின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு காமிச்சிட்ருக்கேன், ஹீரோயின் போட்டிருக்க கோட்டை வேறு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க, ஸோ அதையெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு நைஸாக அதை எடுத்து வச்சுட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஜிங்ஷியோ வந்து சேர்ந்துட்டா. இவன் ஓடி போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இது மாதிரி யாரோ பார்த்துருக்காங்களாமா அப்படின்னு சொல்லவும், பயப்பட அவசியம் இல்லை, தூரத்தில் இருந்து தான் பார்த்துருக்காங்க, ஃபோட்டோஸும் எடுக்கல, எடுத்தாலும் ஃபேஸ் கிளியராக தெரியாது, ஸோ பயப்பட வேணான்ட்டான். நம்ம ஃபேங்கு இப்படி பேசிகிட்டே இருக்கிறத பார்த்து உள்ளவான்னு கூப்பிட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லிட்டான் போல, வெளியே வந்து தேவையில்லாமல் காசிப் பண்ணுறதை நிறுத்துங்க, நம்மளோட லீடருக்கு ஃபியான்சி இருக்காங்களாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கற்பனா நம்ம ஹீரோயின் வேறு லிஃப்ட்டில் பின்னாடி நாலு பேரும் நின்றுட்டு ஹீரோவை பற்றியே தான் காசிப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுட்டுருக்கானுங்க, எங்கே ஒரு வேளை நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வேறு ஒரு பயம், நேராக வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் படிக்க இப்படி சொல்லிட்டீங்களே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும்னு சொல்லவும், பரவாயில்ல வீடு பேசுகிறவங்கெல்லாம் பேசிட்டு போட்டும், என்ன 24/7 வாட்ச் பண்ணுவா, அவங்களுக்கு டைம் இருக்க போது, குட்டி குட்டி ரொமான்ஸ் போடுறதால எந்த தப்பும் கிடையாதுன்ட்டு இருக்கான். சரி எப்படியோ பெரிய ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு இல்லையா, ப்ரொமோஷன் கிடைச்சிடும் இல்லைன்னு சொல்லி கேட்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஸோ அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பார்த்து பண்ணோம்னா பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்ல, ஒருவேளை நம்ம ஆஃபீஸ் ரொமான்ஸ் எங்கேயாவது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட ப்ரொமோஷனுக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா, இனிமேல் நான் சபையிலேயே ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறேன், ஆஃபீஸ்லேயும் உங்கள் கூட தேவையில்லாமல் வந்து பேசவே மாட்டேன், யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு இவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிறான். இந்த பக்கம் ஜிங்ஷியை காட்டேன், ஃபேங் கூட பேசவே மாட்டேங்கிற, ஃபுல்லாக அவாய்ட் தான் பண்ணுறா, எது இருந்தாலும் என்கிட்ட சொன்னதானே தெரியும்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கணும், இப்போ சொல்லு உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, கொஞ்ச நேரமாச்சு என்னை விடுறியா, எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கத்துறா. இங்கே பாருமா நம்ம மனசு விட்டு பேசினா தானே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பட்னி போடக்கூடாது, வயித்த பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட எடுத்து கொடுத்துட்ருக்கான். இவன் அப்பாவாக இருந்தானா கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நல்லா தான் பார்த்துப்பான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, கூட நானே சாப்பிட்டுக்கிறேன்னு வாங்கி சாப்பிட்டவ அப்படியே ஸ்மைல் பண்ணுறா, ஏ சிரிக்கிற சிரிக்கிற கோவம்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆக்சுவலாக இன்னைக்குன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வரா கையை பிடிச்சி, அதான் கோவம் பிடிச்சல, ஆமாம் மிஸ்டர் ஜி ஃபியான்சி பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான் சொல்லிட்டு அந்த டாபிக் ஆரம்பிச்சிட்டேன், இவன்கிட்ட பேசிய பிரயோஜனம் இல்லை போலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்டுறாங்க, டிவிஷன் 2 லீடர் இருக்கார் இல்லையா நம்ம ஹீரோ போலவே, அவரோட ஒய்ஃப் வந்து காய்ச்சி மோச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க, எவடி ஏன் புருஷனையே மயக்கினவோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிவிஷன் 2 லீடர் நம்ம ஹீரோயினோட கிளைண்ட்டை எடுத்துக்கிட்டா இல்லையா ஒரு பொண்ணு கூட, அந்த பொண்ணோட தான் அவர் வெளியே போயிருக்காரு. நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வாட்ச் வாங்க போனப்ப அந்த டிவிஷன் 2 லீடர் அந்த பொண்ணோட தான் சேர்ந்தவே சுத்திட்டு இருந்திருப்பாரு, அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் பார்த்துட்டா அன்னைக்கு, அவ அந்த மூலையில பம்பிட்டு இருக்க எதுவும் சொல்லலை, பட் இவங்க யார் யார் அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க கரெக்டா நம்ம ஜிங்ஷி வந்து எதுக்காக இங்க நின்றுருக்கீங்கன்னு பேசுவோம், நீ தானே அது பார்த்தாலே தெரியுது
நீ தாண்டி என் புருஷனை மயக்கணவன் சொல்லிட்டு ஜிங்ஷியோட முடிய பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ஃபேங் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். இப்போ தெரியுது, பார்த்தாலே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கீங்களா. தோ இவ தான் நைட் எல்லாம் மெசேஜாக என் புருஷனுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறவன், அவள் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாலே தெரியல. ஓ ஆஃபீஸ்லேயே உனக்கு ரெண்டு பேர் கேட்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஃபேங்கால பொறுத்திருக்கவே முடியல. உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு காச்சு மூஞ்சுன்னு கத்தி விட்டுட்டான். அவள் வாழ்றதுக்கு பசங்க தேவைன்னு அவசியமே கிடையாது, அவளை அவளே பார்த்துப்பா. உங்கள் புருஷன்கிட்ட பேசினவ இவ கிடையாது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா இல்லையான்னு வேற கத்த. இப்போ புரியுது. என்ன நீ தான் அவளோட ஆளான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க. அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், ஆமாம் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சாச்சே, ரெண்டு பேரில் ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆகணும்னு சொல்ல. ஒருவேளை நான் இங்கிருந்து போயிட்டேன்னா ஜிங்ஷி தனியாகிடுவா. ஸோ நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டான் ஃபேங்கு. ஃப்யூச்சர் பிளான் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி இவன் கேட்க, எனக்கு அதை பற்றி தெரியலை பட் கண்டிப்பாக கிவ் அப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லவும், நானும் உனக்கு ஏதாவது சூட்டபுளான பொசிஷன் கிடைச்சா பார்த்து சொல்கிறேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே வெளியே நம்ம ஹீரோயினும், அப்போ உங்கள் ஆள் ஃபேங்கா அப்படின்னு கேட்டுட்ருக்க. ஆமாங்கிறா. இதை கிட்ட இவனுக்கு ரெண்டு பேரும் என்னடா அப்போ மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டது எல்லாமே லவ்வா அப்படின்ட்டு இருக்கானுங்க. இங்கே ஜிங்ஷியும் காலையிலேருந்து நடந்ததெல்லாம் பார்த்தா வாய் வழியாக வந்தால் கூட துப்பில்லாங்கிற மாதிரி இவ சொல்லவும், சரி விடுங்க ஸ்டொமக்கில் டிஸ்கம்ஃபர்ட் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, வாங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடுவோங்க. அவள் கீழே குனிஞ்சு வைத்து பார்க்கவும் முழிக்கிறா ஹீரோயின், என்னது அப்படிங்க. ஆமாங்கிறா. சரி விடுங்க, எனிவே உங்களுக்காக நான் சந்தோஷந்தான் படுறேன். ஃபேங்கிட்ட சொன்னது என்ன ஷாக் ஆகிட்டாரன்னு சொல்லி கேட்கேன். நான் அவங்ககிட்ட இன்னும் சொல்லவே இல்லையே, எனதும் என்னது சொல்லலையான்னு கேட்டுட்ருக்கா. இப்போ கட் பண்ணி ஜிங்ஷியோட வீட்டில் காட்டுறாங்க. இது எல்லாமே என்னோடய கிளைண்ட்ஸு, நான் போனதுக்கப்புறம் நீயே இது எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். நீ என்ன ரிசைன் பண்ண போறியான்னு இவ கேட்க, ஆமாம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல ரெண்டில் ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகியே ஆகணும், உன்னை விட்டுட்டு வேறொரு சிட்டியில் போயிருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் கிடையாது, உன்னை தனியாக விட எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் இந்த ரிசைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல. இவளுக்கு என்ன பேசுகிறதே தெரில, உங்ககிட்ட நான் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குங்க சொல்லுன்னு கேட்குறான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உண்மையை சொல்லிட்டா. ஸோ இப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில், நம்ம ஹீரோனோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் நல்லா தூங்கும்போதே அவளோட கையை அளவெடுத்து பார்த்துருக்கான். ஸோ அதுக்கப்புறமா தான் அதை வாங்கிக்கிட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பில் வந்து நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கும்போது அவளுக்கு அந்த வாட்ச் அழகாக மாட்டி விட்டுருக்கான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.